ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். நம்ம இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு வேறு லெவல் சூப்பரான அப்டேட் என்றே சொல்லலாம். ரோஹித் சர்மா வந்துட்டு எந்த ஒரு ஃபேவரிசம் காமிக்காமல் ஒரு வேறு லெவல் முடிவு பண்ணியிருக்காரு டீம் ஸ்குவாட்ஸ் தேர்வில். உங்களுக்கே தெரியும் எம்ஐ டீமில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை எந்த அளவுக்கு ரோஹித் சர்மா நம்புவார்னு. பட் சமீப காலமாக ஹர்திக் பாண்டியா பவுலிங் போடுவாரா என்பது டவுட்டாக போய்கிட்டு இருக்கு. பவுலிங் போட்டால் வந்துட்டு இன்ஜுரி ஆயிடுறாரு, ஃபிட்னஸ் குறைவாயிருது. T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார் பேக்கப் ஆல்ரவுண்டராக ஒரு பிளேயரை எடுப்பது சிறந்ததாக இருக்கும். வெங்கடேயரை வந்துட்டு எடுக்கலாம் சொல்லியிருந்தாரு. பட் விராட் கோலி அண்ட் ரவி சாஸ்திரி வந்துட்டு அவர் ஓரம் கட்டிட்டாங்க. எம்ஐ டீம்ல வந்துட்டு ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா என்னதான் நண்பரா இருந்தாலும் ஓவரால் வந்துட்டு பாண்டியா ஒரு சரியான ஃபிட்னஸ்ல இல்ல. இந்த ரீசனால் நவம்பர் 17 தேதி இந்தியா நியூசிலாந்து சீரிஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம இந்தியால பாண்டியாவை தைரியமா டிராப் பண்ணிட்டு ஒரு புதிய ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்திருக்காருங்க டீம் ஸ்குவாட்ல. இந்த செலக்சன் குறித்து ரோஹித் சர்மா டிராவிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஃபினட்டா வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் உருவாக்கணும் இந்திய டீம்ல. அந்த ஆப்ஷன்ல வந்துட்டு முதல் பிளேயரா வெங்கட் ஐயர் இருக்காரு. நியூசிலாந்து சீரிஸ் வந்துட்டு அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்போம், ஒரு ஆல்ரவுண்டரா மேம்படுத்துவோம் என ஒரு சிறந்த கேப்டனா திகழ்ந்திருக்காரு ரோஹித் சர்மா. இதெல்லாம் மேட்டரே இல்லைங்க, வெங்கடேயர் வந்துட்டு கண் கலங்கி இருக்காரு, அப்படி ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. உங்களுக்கே தெரியும் வெங்கடேயர் வந்துட்டு ஓபனர் பேட்ஸ்மேன். இதுல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா இடதுகை பேட்ஸ்மேன். ஓகேவா, ரைட் லெப்ட் காம்போ ஓபனிங்ல இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரோஹித் சர்மா புரிஞ்சுகிட்டாரு. ஓபனர்லயே வந்துட்டு கேஎல் ராகுல் வந்துட்டு செம்ம டானுங்க சிறப்பா பிளே பண்ணுவாரு. பட் ஹிட்மேனும் டிராவிட்டும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மிக விரைவாக உருவாக்கணும். இதனால என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, வெங்கடேஷ் ஐயருக்கு என்ன வருதோ அதற்கு ஏற்றவாறு இவங்க போயிருக்காங்க. இந்தியா நியூசிலாந்து மூலம் T20 சீரிஸ் இருக்கு இல்லையா, 3 T20 மேட்ச், 3 20 ஓவர் போட்டியிலும் வெங்கட் ஐயரும் அண்ட் ரோஹித் சர்மாவும் ஓபன் பண்றாங்க. அப்ப கேஎல் ராகுல் எப்படி பேட்டிங் ஆர்டர் பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, கேஎல் ராகுல் வந்துட்டு செம்மையா பினிஷ் பண்ணுவார். ஓகேவா, 5th பேட்டிங் ஆர்டர்ல ப்ளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. ரிஷப் அண்ட் கீப்பர் பண்ணார்னா ஒரு 3th ஆர்டர் ஒன் டவுன் லைன்ல ப்ளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்காமாம். இந்த மாதாங்க ரோஹித் சர்மா அண்ட் டிராவிட் வந்துட்டு மிகப்பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லுவாங்க, நமக்கு என்ன தெரியுமோ அதை ஃபாலோ பண்ணி போகிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு. வெங்கட் ஐயர் வந்துட்டு ஓப்பனர் பேட்ஸ்மேன் பக்காவாக ப்ளே பண்ணுவார். அவருக்கு ஏற்றவாறு வந்துட்டு கேப்டனும் கோச்சும் வளைஞ்சு கொடுத்து போயிருக்காங்க என்றே சொல்லலாம். வெங்கடேஷ் ஐயருக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக கிடைச்சிருக்குங்க. இது குறித்து வெங்கட் ஐயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சத்தியமாக நான் நினைச்சே பார்க்கல டீம் ஸ்குவாடில் இடம் பிடிப்பேன்னு. எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிளேயர் வந்திருக்காங்க, பட் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக ரோஹித் சர்மா இந்த பாயிண்ட்லாம் சொன்னார் இல்லையா, இவரை வந்துட்டு ஒரு சிறந்த ஆல்ரவுண்டரா உருவாக்கணும்னு. இந்த பாயிண்ட குறிப்பிட்டு உண்மையிலேயே கண் கலங்கிட்டாருங்க வெங்கட் ஐயர். என்னோட திறமை மேல வந்துட்டு டிராவிட்டும் சரி ரோஹித் சர்மாவும் சரி மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை வந்துட்டு டெஃபினட்டா மைனஸ் பண்ணிட மாட்டேன். அவங்க நினைச்ச மாதிரியே இந்த வாய்ப்பை யூனிக்கா யூஸ் பண்ணி ஒரு சிறந்த ஆல்ரவுண்டரா டெஃபினட்டா இந்த சீரிஸ் காட்டுவேன். அவர் இப்படி பேசும் போதே கண் கலங்கிட்டாருங்க. ஒரு பிளேயருக்கு வந்துட்டு அதீத திறமை இருக்குன்னா டக்குன்னு வாய்ப்பு கொடுத்து திறமையை யூஸ் பண்ண வச்சிடணும், அப்பதான் அந்த பிளேயருக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதை தாங்க பண்ணிருக்காங்க ரோஹித் சர்மா டிராவிட் வெங்கடேஷ் ஐயருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க ரோஹித் சர்மா டிராவிட்டோட இந்த பிளான் வந்துட்டு கரெக்டா இருக்குமாம். வெங்கடேஷ் ஐயரை வச்சு ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கிறாங்க. அவரை ஓபனரா யூஸ் பண்ணிட்டு மிடில்ல வந்துட்டு ஓவர் கொடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை உருவாக்குனாதான் ஹர்திக் பாண்டியாவும் டக்குன்னு ஃபிட்னஸ்க்கு வருவாரு. பாண்டியாவுக்கே வந்துட்டு நெருக்கடி போட்டிருக்காரு ரோஹித் சர்மா. நம்ம ஹிட்மேன் டிராவிட்டோட இந்த செயல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.